आगे बढ़ना चाहते हो இல்லை கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் இந்த காலை நேரத்தில் பார்ப்போம். தேங்க்யூ லார்ட், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பரலோக பிதாவே, இந்த காலை நேரத்தில் நம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஆண்டவரே நாங்கள் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை காண்பாய் என்று நீர் சொன்னீரே கர்த்தாவே. இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் இந்த வளாகம் முழுவதும் காணப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஒரு மணி நேரம் ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே ஆரம்பம் முதல் முடியும் வரையிலும் உம்முடைய பிரசன்னத்துக்குள்ளே மறைத்து கொள்ளும் எல்லா சோர்வின் ஆவிகள், தூக்கத்தின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரை விலகி போகும்படி ஜெபிக்கிறோம். தேவ நாம இந்த இடத்துல மகிமைப்படட்டும், பெரிய காரியங்களை செய்தரணும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் சத்தமாயிரவர்களே ஹல்லேலூயா. இப்போது நாம் பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். முதலாவது நம்முடைய தலைமை தேவத்தை உதவி போதகர் பாஸ்டர் சுபாஷ் அவர் வந்து ஒரு பாடலை பாடல தொடர்ந்து, பாஸ்டர் சத்யா ஒரு பாடலை பாடுவார்களை தொடர்ந்து, அந்த ஜூர் ஜாபஸ் ஒரு பாடலை பாடுவார்கள், அவர்கள் கூட இந்த உற்சாகமாய் கரணை தேடி பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பாடல் புத்தகத்தில் 11வது பாடல், தேவாதி தேவனை துதித்திடுவேன், ராஜாதி ராஜனை போற்றிடுவேன், ஆடி பாடி தொழுதிடுவேன், என் ஆண்டவர் இயேசுவையே என்று சொல்லி பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவாதி தேவனை துதித்திடுவேன், ராஜாதி ராஜனை போற்றிடுவேன், தேவாதி தேவனை துதித்திடுவேன், ராஜாதி ராஜனை போற்றிடுவேன், ஆடி பாடி பாடி தொழுதிடுவேன் ஆண்டவர் இயேசுவையே. துதியுங்கள், துதித்திடுங்கள் ராஜாதி ராஜன் இயேசுவையே. துதியுங்கள், துதித்திடுங்கள் ராஜாதி ராஜன் இயேசுவையே. கணக்கில்லா நன்மைகள் செய்து கிருபைகளை பொழிந்தி, கணக்கில்லா நன்மைகள் செய்து கிருபைகளை பொழிந்தி, முழு உள்ளத்தோடு நன்றி சொல்லி பாடி புகழ்ந்திடுவேன். உம்மை முழு உள்ளத்தோடு நன்றி சொல்லி பாடி புகழ்ந்திடுவேன். துதியுங்கள், துதித்திடுங்கள் ராஜாதி ராஜன் இயேசுவையே. துதியுங்கள், துதித்திடுங்கள் ராஜாதி ராஜன் இயேசுவையே.
மாலூர் சேனைக்குள் பாய்வே மதிலையும் தாண்டிடுவே உம்மாலூர் சேனைக்குள் பாய்வே மதிலையும் தாண்டிடுவே கர்த்தரின் பலனானி துன்பத்தில் தஞ்சமானி கர்த்தரின் பலனானி துன்பத்தில் தஞ்சமானி துதியுங்கள் துதித்திடுங்கள் ரஜாதி ராஜனே யேசுவே துதியுங்கள் துதித்திடுங்கள் ரஜாதி ராஜனே யேசுவே தாழ்மையில் இருந்த என்னை தயவுடன் நோக்கினீரே தாழ்மையில் இருந்த என்னை தயவுடன் நோக்கினீரே கண்மலை கோட்டையுமானவரை போற்றியே துதித்திடுவேன் கண்மலை கோட்டையுமானவரை போற்றியே துதித்திடுவேன் துதியுங்கள் துதித்திடுங்கள் ராஜாதி ராஜனே சுவை துதியுங்கள் துதித்திடுங்கள் ராஜாதி ராஜன் இயேசுவை ஹல்லேலூயா ஹல்லேலூயா இன்னொரு பாடலை பாடுவோம் பாடலின் 9 தேவா நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா நான் அதை தினம் யோசிப்பேன் எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால் என்ற பாடலை நம்ம யாவரையும் கரங்களை தட்டி உற்சாகத்தோடு இந்த பாடலை பாடுவோம் தேவா நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன் தேவா நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன் நீரென்னோடு வருவதினா எதினால் இது எதினா நீரென்னோடு இருப்பதினா தேவா நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா நான் அதே தினம் யோசிப்பவன் தேவா நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா நான் அதே தினம் யோசிப்பவன் எதினால் இது எதினால் நீ என்னோடு வருவதினால் எதினால் இது எதினால் நீ என்னோடு இருப்பதினால் மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது பாதை காட்டு பகல் எல்லாம் கூட செல்லுது மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது பாதை கட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது அன்பான தேவன் என்னோடு வருவார் அது போதும் என் வாழ்விலே அன்பான தேவன் என்னோடு வருவார் அது போதும் என் வாழ்விலே தேவா நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன் தேவா நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன் எதினால் இது எதினால் இரண்டோடு வருவதினால் எதினால் இது எதினால் இரண்டோடு இருப்பதினால் காக கொண்டும் தேவஜானும் வானம் பார்க்குது ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது தாகம் கொண்ட தேவஜானும் வானம் பார்க்குது ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார் சந்தோஷம் நான் காணுவே என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார் சந்தோஷம் நான் காணுவே தேவா நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன் தேவா நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன் எதினால் இது எதினால்
நம்மோடு வருவலினார் எலினார் எலினார் இரண்டோடு இருப்பதினார் வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மாறும் கூட வருது வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மாறும் கூட வருது மாறாவி நீரை தேனாக மாற்றும் என்னேசரின்னோடு மாறாவி நீரை தேனாக மாற்றும் என்னேசரின்னோடு தேவான விசேஷித்தவன் அதனும் யோசிப்பவன் தேவான விசேஷித்தவன் ோடு வருவதினோடு இருப்பூயா. இன்னும் உற்சாகமா இல்லையா சொல்லுங்க பாப்போம். எல்லாரும் சேர்ந்து இன்னொரு பாடலை பாடும். இதுவரை கத்தர் அற்புதமாய் நம்பி நம் ஊழியத்தை அற்புதமாய் வழிநடத்தி வந்த தேவன் இனிமேலும் நம்ம நடத்த வல்லவராக இருக்கிறார் அந்த தேவனை உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. இதுவரை நீர் எங்களை நடத்தி நீர் உமக்கு நன்றி. இதுவரை நீர் செய்த உதவிக்கு நன்றி. இதுவரை நீர் ஆசீர்வாதத்துக்கு நன்றி என்று சொல்லி எல்லாரும் ஒரே மனதோடு பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. சொல்லுங்க உமக்கே பாடல் புத்தகத்தின் பாடலின் 20. உமக்கே ஆராதனை. எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் உமக்கே ஆராதனை, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் உமக்கே ஆராதனை. நீ செய்த எண்ணற்ற நன்மைக்காக உமக்கே ஸ்தோத்திரங்கள். நீ செய்த எண்ணற்ற நன்மைக்காக உமக்கே ஸ்தோத்திரங்கள். சொல்லுகளும் நடத்தும் தேவனுக்கே ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து இம்மட்டும் நடத்தி இனிமேலும் நடத்தும் தேவனுக்கே ஸ்தோத்திரம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் சொல்லுங்க உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் உமக்கே ஆராதனை. நீ தந்த அற்புத சுகத்திற்காக கோடி நன்றி சொல்லுங்க. நீ தந்த அற்புத சுகத்திற்காக கோடி நன்றிகள். இம்மட்டும் உதவி, இம்மட்டும் உதவி, இனிமேலும் உதவும் உதவும் தேவனுக்கே ஸ்தோத்திரம். இம்மட்டும் உதவி இனிமேலும் உதவும் தேவனுக்கே ஸ்தோத்திரம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் உனக்கே ஆராதனை. உன்னை நானே ஆசீர்வதிப்பேன் என்ற தேவனே, உன்னை நானே ஆசீர்வதிப்பேன் என்ற தேவனே. சொல்லுங்க இம்மட்டும் ஆசீர்வதித்த தேவன் இனிமேலும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இம்மட்டும் ஆசீர்வதித்த தேவன் இனிமேலும் ஆசீர்வதிப்பார். சேர்ந்து சொல்லுவோம் ஜீவனுள்ள உமக்கே ஆராதனை. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. சொல்லுங்க நான் சேர்ந்து உமக்கே ஆராதனை. அவருக்கு ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் உமக்கே ஆராதனை, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் உமக்கே ஆராதனை.
ஹalleluya 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 எல்லா சத்தம ஒரு ஹalleluya சொல்லும் பாப்போம். நாம் இப்பொழுது கர்த்தரை கொஞ்ச நேரம் ஆராதனை செய்வோம். அனைவரும் எழுந்து இருந்த இடத்துல அப்படியே எழுந்து நின்று கொஞ்ச நேரம் நம்ம கர்த்தரை ஆராதனை செய்ய போகிறோம். இந்த ஆராதனை பகுதியை நம்முடைய தலைமை போதகர் ரெவரன் டாக்டர் அதீசராஜன் முன்பாக வந்து நம்மளை ஆராதனைக்குள்ள வழிநடத்தி செல்வார். எல்லோருக்கும் இணைந்து உற்சாக நாம் பாடி கர்த்தரை ஆராதனை செய்வோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று வலது கரத்தை உயர்த்தி தேவன் நடத்தின எல்லா நன்மைகளுக்காக இன்னைக்கு உபவாசன் 21வது நாள் நம்முடைய ஆண்டு விழா 27 ஆண்டுகள் தேவன் நடத்தின பாதகம் நினைத்து எல்லாரும் விலகி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஸ்தோத்திரம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். சாங் நம்பர் 7 பாடலே அலங்கார வாசல் அண்டையிலே பிரவேசிக்க வந்து நிற்கிற சந்தோஷமாய் சாங் நம்பர் 7 கைத்தட்டி பாடி கத்திரி மகிமைப்படுத்துவோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். கையை தட்டி நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே கையை தட்டி நிரப்பிட வந்து நிற்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே கை தட்டுங்க நிரம்பிட வந்து நிற்கிறோம். எல்லாம் கை தட்டி ஆராதிக்க வந்தோம், அன்பு கூட வந்தோம். யெகோவா தேவனையே தட்டி ஆராதிக்க ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். யெகோவா தேவனையே பலிகளை செலுத்திடவே பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக ஜீவ பலியாக மாறிடவே சொல்லுங்க பலிகளை பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக ஜீவ பலியாக மாறிடவே மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரம் சோத்திரமேபத்தின் இதயத்தை தந்தீரே கை தட்டி சோத்திரம் எல்லாம் உற்சாகமாக கடைசி நாள் உபவாசனால் ஆராதிக்க வந்தோம், அன்று கூட வந்தோம். தேவோவா தேவனையே சூத்திட ஆராதிக்க வந்தோம், ஆராதிக்க வந்தோம். கையை தட்டி அன்பு கூற வந்தோம். யெகோவா தேவனையே கையை தட்டி கையை தட்டி ஆராதிக்க வந்தோம். கையை தட்டி எல்லாரும் ஆராதிக்க வந்தோம். வல்லமை அன்பு கூட வந்தோம். வல்லமை யெகோவா வல்லமை ஆராதிக்க வந்தோம்ோவா தேவனையே நம்முடைய தேவன் சர்வ வல்லமுள்ளவராயிருக்கிறார். சர்வ வல்லமுள்ள தேவன் முற்பிதாக்கள் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு சர்வ வல்லமுள்ள தேவனை வெளிப்பட்டு அவர்கள் அளவில்லாமல் ஆசீர்வதித்தார். இந்த பண்டிகையின் கடைசி நாளிலே இந்த உபவாச கடைசி நாளில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமுள்ள தேவன் அவங்களுக்கு வெளிப்படுவேன். ஆண்டவரே பாச சர்வ வல்லவர் அப்பா சொல்லுங்க, சர்வ வல்லவர் எனக்கு சொந்தமானார். சாங் நம்பர் 8 பாட்டு புஸ்தகத்துல 8வது பாட ஒரு அடியை கைத்தட்டி பாட போகிறோம். சர்வ வல்லவர் என் சொந்தமானார். சந்தோஷமா கைத்தட்டி சர்வ வல்லவர் என் சொந்தமானார். கையை தட்டி சாவை வென்றவர் என் ஜீவனார். சர்வ வல்லவர் என் எஜமான. சாவை வென்றவர் என் மனவால. சர்வ வல்லவர் கையை தட்டி எல்லாரும் சாவை வென்றவர் ஜீவனான. சாவை வென்றவர் நம் மனவான.
ஆக்கி நடத்திடுவார்
கை தட்டுக தேவைகள் ராதா 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 வல்லமை எடுக்க வைப்பா பயம் பிறருக்கு கொடுக்க வைப்பா பயம் அக்னி 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 ஐந்து அப்பங்களை ஆயிரமாய் ஆயிரமாய் பெருக செய்தார் அப்பங்களை ஆயிரமாய் பெருக செய்தார் ஐயாயிரம் ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார் ஆண்களுக்கு ஓ நகதர வயிறார உணவளித்தார் கை தட்டு ஆடி கொண்டாடு நன்றி சொல்லு நன்றி சொல்லு கைகளை தட்டி எல்லாரும் கைகளை தட்டி சத்தமா பிதாவாகிய தேவனை குமாரா கிறிஸ்துவை பரிசுத்த கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தொடர்ந்து நடக்கிற தேவ செய்தி தாராளமாக ஆசீர்வதிக்க நமத்திலே பாண்டிச்சேரிப்பதை ஊழியர் செய்யும் மூத்த ஊழியர் ஜீவாதிபதி சபையின் போதகர் மூத்த ஊழியர் ரெவரன் டாக்டர் தயாநிதி ஐயா அவர்கள் ஜெபம் பண்ணுவார்கள். சிறப்பு ஜெபம் ஏற்பார் எல்லாரும் ஜெபமும் டாக்டர் தயாநிதி. நம்மெல்லாம் கண்களை மூடி 21 நாள் உபவாசத்தில் நின்று கொண்டிருக்கிற நம்முடைய அருமையான தலைமை போதகர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் பலன் என்ற தலைப்பிலே 21 நாளும் தேவனுடைய வார்த்தையை நம்ம கொடுத்து நம்மையும் இந்த பூமியிலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் கர்த்தர் மாற்றி வந்திருக்கிறதுக்காக இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதமான கடைசி செய்தியை கர்த்தர் கொடுக்கும்படியாக தேவன் வார்த்தையை மகிமைப்படுத்தும்படியாக அநேகருக்கு பிரயோஜனமாய் ஆசீர்வாதமாய் இருக்கத்தக்கதாக பரலோக பிதாவே சர்வ வல்லமுள்ளவரே நேற்றும் என்றும் என்றும் மாறாதவரே காலைதோறும் உம்முடைய கிருபை புதிதாக இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த கால வேளையிலே நாங்கள் பாடவும் ஆராதனை பண்ணவும் நீர் கொடுத்த கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசப்பா இந்த 21 நாளினுடைய கடைசி செய்திக்காய் நாங்கள் வந்திருக்கிறோம். தேவரீர் நீங்கள் வார்த்தை ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக தேவரீர் வார்த்தை எங்களுக்கு ஜீவனும் பலனுமாயும் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாயும் இருக்கத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவர் வார்த்தையை கொண்டு வருகிற தாசரை கர்த்தரை எடுத்து பயன்படுத்தும் அதிகாரம் உள்ளவராய் நீர் போதித்தபடியினாலே உம்முடைய தேவதாசர் வசனத்தை அதிகாரமாய் போதித்து ஆண்டவரே நாங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே. நன்றியா உட்காரவும் ப்ளீஸ் பேசிட்டு உட்காருங்க. நாம் இப்பொழுது ஒரு சிறப்பு ஜபத்தை செய்ய போகிறோம். நம்முடைய ஊழியமானது இன்றோடு 27 ஆண்டுகாலம் நிறைவு பெற்று இது வந்து நிறைவு விழா தொடக்க விழா கிடையாது. 27 ஆண்டு முடித்து 28வது ஆண்டுக்குள் கால் எடுத்து வைத்திருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 27 ஆண்டுகாலம் ஊழியத்தில் எத்தனையோ அற்புதத்தை ஆண்டவர் செய்தார், எத்தனையோ நன்மைகளை செய்தார், எத்தனையோ பேருக்கு விடுதலையை தந்தார். இப்பொழுது நம்மத்திலே காங்கியம் வட்டாரத்தில் ஊழிய செய்ய நம்முடைய தலைமை போதகர் பாஸ்டர் சாமிநாதன் அவர்கள் முன்பாக வந்து 27 ஆண்டு நடத்துக்கு நன்றி சொல்லி 28வது ஆண்டு நம்முடைய ஊழியத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்த தரும்படியாக இதுவரை பார்க்காத காரியங்களை கண்டு கர்த்தரை மகிமைப்படுத்தத்தக்கதாக நாம் வேண்டிக் கொண்ட எல்லா ஜபத்துக்கு பதில் கொடுத்து ஒரு நிறைவை இந்த ஆண்டு தரும்படியாக நம்மத்திலே பாஸ்டர் சாமிநாதன் அவர்கள் ஜெபம் பண்ணுவோம். லைவில் வாட்ச் பண்ணுற பிள்ளைகள் ஊழியரோடு இணைந்து ஜெபம் பண்ணுவோம். பாஸ்டர் சாமிநாதன் நம்ம எல்லாரும் 27 ஆண்டுகள் எல்லாரும் கண்களை மூடி தயவு செய்து 27 ஆண்டுகளை கர்த்தர் தேவதாசர்களை பட்டணங்கள் கிராமங்கள் ஸ்தோத்திர எல்லா இடங்களிலே பயன்படுத்தின
மகாபெரிய கிருபிகளுக்காய் ஆண்டவரை நோக்கி பார்த்து நன்றி செலுத்தி நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே தகப்பனே 27 ஆண்டுகளை கர்த்தாவே ஸ்தோத்திரம் நீர் இவர்களை ஆண்டவரே கரம் பிடித்து வழிநடத்தி ஆண்டவரே 27 ஆண்டுகள் இவர்களை நடத்தின கிருபிகளுக்காக நன்றி 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 கோடான கோடி நன்றி அப்பா தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே 27 ஆண்டுகள் தகப்பனே பல லட்சம் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய் நீர் ஆண்டவரே எங்கள் தேவதாசர்களை வைத்திருந்த கிருபிகளுக்காக நன்றி ஆண்டவரே தகப்பனே இந்த 28 ஆண்டு காலை வேளைக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இந்த 28 ஆண்டு காலை வேளையில தகப்பனே ஸ்தோத்திர ஆபிரகாமை அழைத்து ஆண்டவரே நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போன்னு சொல்லி அவர்களை ஆசீர்வதித்ததை போல தகப்பனே இந்த காலை வேளையில கர்த்தாவின் ஆசீர்வாதத்தின் 28 ஆண்டு தகப்பனே இந்த காலை வேளையில ஆண்டவரே நீர் எல்லாவற்று ஊழியங்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே பட்டணங்கள் ஆண்டவரே அவர்கள் எந்தெந்த இடங்களிலே தகப்பனே இந்த ஊழியத்தை கொண்டு செல்லுகிறீர்களோ போகிற எல்லா இடங்களிலே நீர் வல்லமையாய் இவர்களை பயன்படுத்துங்க ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படும்படி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஏராளமான அற்புதங்கள் நடக்கும்படி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே ஆண்டவரே வரக்கூடிய ஜனங்கள் எல்லாரையும் இந்த 28 ஆண்டிலே நீர் திருப்திப்படுத்த போறதுக்காக நன்றி மோசே பேசும்போது மின்னல்களும் இடி முழக்கங்களும் புறப்பட்டதை போல ஆண்டவரே இந்த 28 ஆண்டிலே தகப்பனே உம்முடைய வார்த்தைகள் வல்லமையாய் ஜனங்களை தொட்டு எல்லா மக்களை திருப்தி அடைத்த திருப்தி பண்ண போகிறதுக்காய் கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நீர் அற்புதத்தின் அதிசயத்தை செய்ய போறதுக்காக நன்றி சகலத்தையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு நல்ல பிதாவே பாஸ்டர் பண்ண ஜபத்தை கத்த கைகளை தட்டி ஆண்டவரே ஸ்தோத்திரம் நாம் கர்த்தருடைய செய்தியை கேட்பதற்கு முன்பாக நாங்கள் ஏற்கனவே சொன்னபடி நம்ம வந்து ஒவ்வொரு வருஷமும் 21 ஒரு தலைப்பின் கீழே தியானம் பண்ணுவோம் இந்த வருஷம் எனக்கும் என் சோருக்கும் பலன் என்ற தலைப்பில் 21 தியானம் பண்ணும் இப்போது முன்னாடி வந்து லைவில் வாட்ச் பண்ணிருக்கிறாங்க நிறைய பேர் வாட்ச் பண்ணுறாங்க முன்னாடி வந்து லைவில் நின்று மைக்கு நின்று தைரியமாக 21 தலைப்பை வேகமாக ஆனால் சொல்லக்கூடாது வேகமாக வரிசையாக சொன்னீங்கன்னா உங்களை பேர் முகில் எழுதுவார் இங்கே நிற்கணும் டாக்டர் முகில் உங்கள் பேர் எழுதிப்பாங்க சர்ச்சில் பண்டிகை நாளில் செய்திக்கு முன்னாடி கூப்பிட்டு ப்ளஸ் பண்ணி கிஃப்ட்டு கொடுத்து உங்களை ஆசீர்வாதம் பண்ணுவோம் கிஃப்ட்டு கேஷ் கிஃப்ட்டு கொடுப்போம் ப்ளஸ் பண்ணுவோம் ஆசீர்வாதம் 21 உபவாச நாள் அவன் இப்போது அந்த 21 டக்கு முன்னாடி வாங்கப்படா சீக்கிரம் வாங்க டக்குன்னு லைவில் வாட்ச் பண்ணுறாங்க பார்த்து கரெக்டாக சொல்லணும் பிரதான தலைப்பு பலன் நீதிமொழிகள் 12:14 அவனவன் தன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான் அவனவன் கை கிரியைகளின் பலனுக்கு தக்கதாக அவனவனுக்கு கிடைக்கும் வருத்தத்தின் பலன் மகா பெரிய பலன் 100 மடங்கு பலன் பூமியின் பலன் வயலின் பலன் காணாந்தேசத்தின் பலன் நிறைவான பலன் துன்மார்க்கன் பலன் நீதிமானின் பலன் மெய் பலன் செபத்திற்கு பலன் நினைவின் பலன் கிரியைகளின் பலன் ஒளிவ மரத்தின் பலன் வெளியரங்கமான பலன் பரலோகத்தின் பலன் தீக்கதர்சிக்கு ஏற்ற பலன் வசனத்துக்கு ஏற்ற பலன் சம்பூர்ணமான பலன் கைத்தட்டுங்க மகளாம் கைத்தட்டுங்க சகோதரிக்கு வருத்தத்தின் பலன் மகா பெரிய பலன் 100 மடங்கு பலன் பூமியின் பலன் வயலின் பலன் காணாந்தேசத்தின் பலன் நினைவான பலன் துன்மார்க்கனின் பலன் நீதிமானின் பலன் மெய் பலன் ஜபத்தின் பலன் நினைவின் பலன் கிரியைகளுக்கு ஏற்ற பலன் ஒளிவு மரத்தின் பலன் பரலோகத்தின் பலன் வெளியரங்கமான பலன் தீர்க்கதசைக்கு ஏற்ற பலன் வாக்குத்தத்துக்கு ஏற்ற பலன் சம்பூர்ண பலன் கை தட்டுங்க பலன் குட் சூப்பர் வேற யாரு ரெண்டு பேரும் வந்திருக்காங்க அவனவன் தான் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான் அவனவன் கையின் கிரைகளின் பலனுக்கு தக்கதாக அவனுக்கு கிடைக்கும் நீதிமொழிகள் 12:14 வருத்தத்தின் பலன் மகா பெரிய பலன் பூமியின் பலன் வயல் பூமியின் வருத்தத்தின் பலன் மகா பெரிய பலன் 100 மடங்கு பலன் பூமியின் பலன் வயலின் பலன் காணாந்தேசத்தின் பலன் நிறைவான பலன் துன்மார்க்கரின் பலன் நீதிமானின் பலன் மெய் பலன் செபத்தின் பலன் நினைவின் பலன் கிரியைகளுக்கு தக்கத்தக பலன் ஒளிவு மரத்தின் பலன் பரலோகத்தின் பலன் வெளியரங்கமான பலன் தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலன் வசனத்துக்கு ஏற்ற பலன் சம்பூர்ணமான பலன் குட் கை தட்டுங்க மகளா அவனவன் தன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான் அவனவன் கையும் கிரியையும் பலனுக்கு தக்கதாக அவனவனுக்கு கிடைக்கும் மெய்யின் பலன்
ஜெபத்திற்கு பலன் ஜெபத்திற்கு பலன் நினைவன் பலன் கிரியைகளின் பலன் கிரியைகளின் பலன் பரலோகத்தின் பலன் வெளியரங்கமான பலன் ஒலிவம் ஒலிவ மரத்தின் பலன் தீர்க்கதரிசனத்துக்கு ஏற்ற பலன் வசனத்துக்கு ஏற்ற பலன் சம்பூர்ண பலன் கைத்தட்டுங்க வாங்கலாம் நீதிமொழிகள் 12:14 அவனவன் தன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான் அவனவன் கை கிரிகளின் பலனுக்கு தக்கதாக அவனவனுக்கு கிடைக்கும் பலன்கள் 12 வருத்தத்தின் பலன் மகா பெரிய பலன் 100 மடங்கு பலன் பூமியின் பலன் வயலின் பலன் கானான் தேசத்து பலன் நிறைவான பலன் துன்மார்க்கனின் பலன் நீதிமானின் பலன் மெய் பலன் ஜபத்திற்கேற்ற பலன் நினைவின் பலன் கிரியைகளின் பலன் ஒலிவ மரத்தின் பலன் பரலோகத்தின் பலன் வெளியரங்கமான பலன் தீர்க்கதரிசிக்கேற்ற பலன் வசனத்துக்கேற்ற பலன் சம்பூர்ண பலன் கை தருங்க சூப்பர் வேற யாரு சீக்கிரம் வாங்க வருத்தத்தின் பலன் மகா பெரிய பலன் 100 மடங்கு பலன் வயலின் பலன் பூமியின் பலன் கானான் தேசத்தின் பலன் நிறைவான பலன் துன்மார்க்களின் பலன் நீதிமான்களின் பலன் ஜபத்தின் பலன் மெய் பலன் நினைவின் பலன் கிரியைக்கு தக்கதாக பலன் பரலோகத்தின் பலன் ஒலிவ மரத்தின் பலன் வெளியரங்கமான பலன் வசனத்துக்கேற்ற பலன் தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலன் சம்பூர்ணத்துக்கு ஏற்ற பலன் கைத்தட்டுக்கு பலன் குட் வேற யாரு ஜபஸ் யோப்பா வாப்பா வேற யார் பிடிக்க போறோம் அவ்வளவுதானா முகில் டாக்டர் முனைவர் சொல்லுங்க பிரைஸ் காட் பிளஸிங் தானே டக்குன்னு சொல்லுங்க வருத்தத்தின் பலன் மகா பெரிய பலன் 100 மடங்கு பலன் பூமியின் பலன் வயலின் பலன் கானான் தேசத்தின் பலன் நிறைவான பலன் துன்மார்க்கனின் பலன் நீதிமானின் பலன் மெய் பலன் ஜபத்தின் பலன் நினைவின் பலன் கிரியைகளின் பலன் ஒளிவ மரத்தின் பலன் பரலோகத்தின் பலன் வெளியரங்கமான பலன் தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலன் வசனத்தின் பலன் சம்பூர்ண பலன் வெரி குட் கைத்திருக்க பலன் குட் ஹலோ ஆமா எல்லாம் தந்துருங்க அதையே தந்துருங்க வருத்தத்தின் பலன் 100 மடங்கு பலன் மகா பெரிய பலன் வயலின் பலன் பூமியின் பலன் கானா தேசத்தின் பலன் நிறைவான பலன் நீதிமான்களின் பலன் துன்மார்களின் பலன் ஜபத்திற்கு பலன் மெய் பலன் நிறைவான பலன் நினைவின் பலன் கிரியைகளின் பலன் ஒலிவ மரத்தின் பலன் கைத்தட்டுங்க பார்க்கலாம் தம்பி கைத்தட்டுங்க கர்த்தரே பலன் அளிப்பார் கர்த்தரே பலன் அளிப்பார் கர்த்தரே பலன் அளிப்பார் கர்த்தரே பலன் அளிப்பயப்படாதே நான் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருப்பேன் பயப்படாதே நான் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருப்பேன் கர்த்தரே கர்த்தரே பலன் அளிப்பார் கர்த்தரே பலன் அளிப்பார் கர்த்தரே பலன் அளிப்பார் நல்லவர் இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் சர்ச்சில் பிளஸ் பண்ணி கிஃப்ட் கொடுப்போம் கிஃப்ட் இருந்தால் அது முதல்ல பிளஸ்ஸிங் தான் கத்திர வாங்க முடியாது எல்லாருக்கும் 500 கேஷ் இப்போ எவ்வளோ வைப்பாங்க எவ்வளோ யோசிக்கணும் இப்போயே அனௌன்ஸ் பண்ணுறோம் 500 ஈச் பர்சன் 500 கேஷ் கொடுத்து நானும் பிறரை சேர்த்து பிளஸ் பண்ணி உங்களை ஆசீர்வாதப்படுவோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இப்பொழுது நாம் கடைசி நாள் செய்தியை கேட்போம் இன்றைக்கி 21வது பலன் பிள்ளைங்க எதற்கு சொன்னாங்கல்ல இது மொத்தம் 18 பலன் வரும் 19 பலன் வரும் 2 சண்டே கிடையாது இது கடைசி சண்டேக்குனால 19 பலன் வரும் இது வரைக்கும் பிள்ளைங்க சொல்றது 18 பலன் இன்னைக்கு 19வது பலன் நமது பேராயர் ஸ்தாபன தலைவர் சம்பூர்ண பலன் என்ற தலைப்பில் ப்ரீச் பண்ணி நம்ம எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணி ஜெபம் பண்ணுவார்கள் கவனிங்க அறிவிப்பு இது முடிஞ்ச பிறகு இங்கே எல்லாரும் காஃபி வரும் காஃபி குடிச்சிட்டு நேராக சர்ச்சில் 7 மணிக்கு ஞானஸ்தான ஆராதனை ஞானஸ்தானங்கிற பிள்ளைங்க மட்டும் வந்தால் போதும் அவங்க யாராவது இன்வைட் பண்ணால் நீங்கள் வரலாம் 7-8 ஞானாசன ஆராதனை இங்கே மண்டபத்தில் இருக்கிறப்பெல்லாம் ரெடி ஆகி இங்கே டிஃபன் வரும் காலையில் நீங்கள் சாப்பிட்டுட்டு பஸ் ஏறி சர்ச்சுக்கு 9:00 சர்வீஸ் பொது ஆராதனை 9 மணிலிருந்து 12 மணி வரை 3 ஹவர்ஸ் பாட்டு ஓஷிப்பு செய்தி அறிவிப்பு அப்புறம் இந்த பிளஸ்ஸிங்ஸு எல்லாம் கொடுத்து கம்யூனியோட ஷார்ப்பாக 12:00 முடித்து
சாப்பாடு கொடுப்போம், ஃபுட் பேக்கெட், பிரியாணி பேக்கெட்ஸ் நீங்கள் வாங்கி சாப்பிட்டு உங்கள் சொந்த ஊருக்கு ஜபத்தோடு கலந்து செய்யலாம். கடைசி நான் மதியம் ஈவினிங் கூட்டம் கிடையாது, ஈவினிங் சர்வீஸ் தான் நடைபெறும். நம்முடைய பேராயர்கள் ஐயா பக்கத்தில் கிளை சபையை விசிட் பண்ணி கம்யூனி கொடுக்க போகிறாங்க. நான் இருப்பேன் தலைமை தேவாலயத்தில் ஈவினிங் சர்வீஸு. நானும் பாஸ்டர் சுபாஷ், பாஸ்டர் ஆந்திரா, என் மனைவி, பிள்ளைங்களாம் இருப்பார்கள். ஈவினிங் நடைபெறும் 6:30 to 7:30. ஐயா பக்கத்திலே நம்முடைய கிளை சபை டெவலப் பண்ண திட்டமிட்டிருக்கோம், அதற்காக ஜெபியுங்கள். இப்பொழுது நம்மத்தில் பேராயர் அவர்கள் நிறைவு நாள் செய்தி, பலன் செய்தியை கூட கைத்தட்டி தேவ வந்து வரவேற்போம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அன்போடு வாழ்த்துகிறேன். இயேசு மிகவும் நல்லவர், கிருபையாய் கத்து 21 நாட்கள் முடிய செய்திருக்கிறாமே. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, பாஸ்டர் நான் 21 டேஸ் வந்தேன் அப்படின்னு சொல்கிறேன், எழுந்து வந்து முன்னாடி முழங்கால் பட வரிசையாக நான் உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன். நான் ஆசீர்வதி கட்டளை பெற்ற ஊழியர், நான் ஆசீர்வதித்த அநேகர் ஆசீர்வமாக இருக்கிறார்கள். பாஸ்டர் 21 டேஸ் வந்தேன், என்னை ப்ளஸ் பண்ண சொல்லி முன்னாடி வந்து முழங்கால் படிக்கிறப்பட உங்களை நான் ஆசீர்வதிக்க போகிறேன். சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் முட்டி போடணும். ஆனால் முடியாத ஓரமாக நிற்கிறேன், என்னால் முட்டி போட முடியாது, முட்டி எல்போ ப்ராப்ளம், ஓரமாக நிற்கலாம். முட்டி போட முடியாது, எல்லாரும் முழங்கால் படிக்கிட வேண்டும், எல்லாரும் முழங்கால். நான் உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன். பகுதாரா பகாதாரா ஷம்பாரா ஹடா ரகுதாரா பா பகாது ரகுதாரா பகாதாரா ஷம்பாரா ஹடா ரகுதாரா பகாதாரா பா. தேங்க்யூ ஜீஸ், தேங்க்யூ ஜீஸ், க்ளோரி டு ஜீஸ். தெய்வ மனிதனாய் கர்த்தருடைய ஊழியக்காரனாய் 21 நாட்களும் காலை பனி என்று பார்க்க, குளிர் என்று பார்க்காமல் ஜபம் வந்த பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன் சுவாமி. கர்த்தருடைய ஆசீர்வாதமான கரம் இந்த பிள்ளைகள் மேலே அமரவதாக. முன்னாடி வந்த பிள்ளைங்க அப்படியே முடங்கால் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் ஆண்டவரே கேட்கலாம். ஆண்டவரே எனக்கு இது வேணும் என்று கேட்கலாம். நான் ஜபம் பண்ண போகிறேன் இயேசுவே. முடங்கால் பண்ணிட்ட பிள்ளைகள் மேலே கரங்களை வைத்து நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதி கட்டளை பெற்ற ஊழியராய் இவங்க இப்போ என்ன ஜெபிக்கிறோம் என்ன ஜபத்தை கேட்கிறார்களோ. கொள்ளுங்கள், கவனிங்க. சர்ச்சில் வந்து ஜோபம் பண்ணுறதை விட காலையிலே உங்களை ப்ளஸ் பண்ணியிருக்கிறேன். கட்ட கட்டாயம் உங்களை ஆசீர்வதிப்பார். 21 நாட்களும் நீங்கள் தவறாமல் வந்தீங்களே, அதை கேட்டு ஆசீர்வாதத்தை கத்தர் கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்துவார். கைகளை ஒரு தாமே சொல்ல பார்க்கலாம். கண்களை மூடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி நான் பார்ப்போம். கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக, ஆவியானவர் நமத்தில் இடபடும்படியாக. இயேசுவே என்னோடு பேசும் என்று சொல்லி எல்லாரும் கண்ணை மூடி, லார்ட் ஸ்பீக் வித் மீ லார்ட். உம்முடைய வசனம் தியானிக்கலே, எனக்கு ஆறுதல் ஆண்டவரே, என்னோடு பேசும். வசனம் தியானிக்கையில் தெரிந்தவர்கள் பாடலாம். இதயமாதல் ஜீசஸ் நடக்கையிலே தீபமாக வழி நடத்து. பலகத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, தாங்கி என்னை தீரு சித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையில் களி உயர்த்தி, குயவன் கையில் களி மன்னா அனுதீனம் நீ வணைந்திடுமே. என் கண்மலையை மீட்பிடுவாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் இறைத்து தியானமும் உமக்கு பிரியதாயிருப்பதாக. என்னை மறைத்து நீ பேசும். இயேசு கிறிஸ்து புண்ணிய நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஒவ்வொரு ஆண்டும் 21 நாட்கள் ஒரு தலைப்பு வைத்து ஜபம் பண்ணி ஆயத்தப்படும். போன வருஷம் தயவு என்ற தலைப்பிலே தியானம் பண்ணும். அப்போ இந்த ஆண்டு இந்த 21 நாள் சர்ச்சில் டெய்லி காலைல சர்வீஸ் நடந்துச்சு. ஒரு 35-40 பேர் வந்தார்கள்.
லைவ்ல ஒரு 200-300 பேர் வாட்ச் பண்ணார்கள். அப்ப ஆண்டவரே இன்னைக்கு இந்த ஆண்டு என்ன தலைப்புல தியானம் பண்ணுவோம், நானும் என் தம்பியும் சேர்ந்து ஜபம் பண்ணி கலந்து ஆலோசிக்கும் போது ஆண்டவர் ஜப நேரத்தை வெளிப்பட்டு பலன் என்ற தலைப்புல தியானம் பண்ணு, இந்த வருஷம் உங்க ஸ்தாபனத்துக்கு பலன் கொடுப்பேன் என்று சொன்னார். கைகளை தட்டி ஆண்டவர் மகிமை நல்ல ஜோரா. 21 நாட்களும் ஒவ்வொரு தலைப்பிலும் பலன் தியானம் பண்ணும். இப்ப முன்னாடி வந்து சில பேர் மனப்பாடமா சொன்னாங்க, எனக்கு கொச்சு தெரியும் கொஞ்சம் மறந்துடும், அதனால இப்ப நான் அந்த பேப்பரை பார்த்து தம்பி பேப்பர் கொடுத்து ஹெல்ப் பண்ணுப்பா, வா குடுமா வெர்ஜின் பேப்பர் கொடுங்க, நான் ஒவ்வொன்றா சொல்வேன் லைவ்ல வாட்ச்வங்க எல்லாரும் கையை போயிட்டு ஆமே சொன்னோம். இந்த 21 மெசேஜ் குறிப்பை டைப் பண்ணி ப்ரெஸ்ல கொடுத்துக்கிறோம், சர்ச்சில் ரிலீஸ் பண்ணுவோம், யாருன்னா விரும்புவோம்னா முன்னாடி வந்து காணி கொடுத்து வாங்கிக்கலாம் அது அப்போ 12 மணிக்கு சர்வீஸில். இப்போ வந்து அந்த ஒவ்வொரு பலனாக சொல்லுவேன், நீங்கள் எல்லாம் கை வைத்து ஆமேன்னு சொன்னோம். இந்த வருஷம் கர்த்து நம் பட்ட வருத்தத்துக்கு பலனை தருவார். ஹலோ, ரெண்டு கை வைத்து ஆமேன்னு சொல்லுங்கள், ரெண்டு கை வைத்துங்க, நல்லா சத்தமாக சொல்லணும். இந்த வருடம் இதுவரைக்கு நீ அனுபவித்த வருத்தத்துக்கு பலன்களை பெற்றுக்கொள்வாய். இந்த வருஷம் தேவன் மகா பெரிய பலனை தருவார். இந்த வருஷம் தேவன் உனக்கு 100 மடங்கு பலன் தருவார். இந்த வருஷம் பூமியில் இருக்கிற உனக்கு பூமியில் வைத்திருக்க ஆசீர்வாதங்களை தருவார். இந்த வருஷம் வயலின் என்ற வருமான பலத்தை தருவார். இந்த வருஷம் கானான் தேச பலத்தை தருவார், நிறைவான பலத்தை தருவார், துன்மார்க்கத்த பலனை தருவார், நீதிமான பலனை தருவார், மெய் பலனை தருவார், ஜபத்துக்கேற்ற பலனை தருவார், நினைவின் பலனை தருவார், கிரியைகளின் பலனை தருவார், ஒளிவ மரத்து பலனை தருவார். ஆமே சொல்லுங்க. பரலோகத்து பலனை கொடுப்பார், வெளியரங்கமான பலத்தை தருவார், தீர்க்க தரிசிக்கேற்ற பலனை தருவார், வசனத்துக்கேற்ற பலனை தருவார், சம்பூர்ண பலன் தருவார். நல்ல ஜோரா கையை தட்டி கத்தரே பலன் அளிப்பார். நல்ல கை தட்டி பாடுவோம், கத்தரே பலன் அளிப்பார், கை தட்டி கிரியைகளுக்கு பலன் அளிப்பார், கை தட்டி பாடு, கை தட்டி கத்தரே பலன் அளிப்பார், கிரியைகளுக்கு பலன் அளிப்பார். கையை தட்டுமா, இந்த கண்ணீர் எல்லாம் இந்த கவலை எல்லாம் அவர் கழிப்பாக மாற்றிடுவார். கையை தட்டி பின்னாடி எல்லாம் பின்னாடி தம்பி, இந்த கண்ணீர் எல்லாம் உங்கள் முன்பாக போகிறவர் பலன் அல்லவா, உங்கள் முன்பாக போகிறவர் நான் அல்லவா, அதுவார் திட்டுவார் அரவணைப்பார், புஷ்பார் புகலிடம் தந்திடுவார், அதுவார் திட்டுவார் அரவணைப்பார், புஷ்பார் புகலிடம். அல்லேலூயா. இந்த 21 பலன்களை நல்லா கவனிங்க, ஒவ்வொரு நாள் தியானம் பண்ணல, அதை வந்து நாங்கள் டைப் பண்ணி ஜெராக்ஸ் எடுத்து வச்சுருக்கிறோம், அதை வந்து சர்ச்சில் கொடுப்போம். எப்போ 12 மணிக்கு பிஃபோர் கபின் முன்னாடி கூப்பிடுவோம். அப்போது நீங்கள் வேணும்னா, எனக்கு அந்த செய்தி வேணும், என்ன பாஸ்டர் அந்த செய்தி எனக்கு வேணும், நான் படிக்கணும் தியானம் பண்ணணும்னா, நீங்கள் முன்னாடி வந்து அங்கே ரெண்டு பேரும் கை கோர்த்து பிளஸ் பண்ணி அந்த ஷீட் கொடுப்போம். அதுக்கு ஒரு சின்ன காணிக்கை வச்சுக்கோம், சின்ன காணிக்கை தான், அதை கொடுத்து வாங்கிக்கொள்ளலாம். இன்னைக்கு காலையில முன்னாடி வந்து இந்த பலன் என்ற தலைப்பில் இதுவரைக்கும் 8 பேர் சொல்லியிருக்கிறார்கள், அவருடைய பேரெல்லாம் வாசிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம், முன்னெல்லாம் நாங்கள் சர்ச்சில் கிஃப்ட் கொடுத்து ஹால்ட்டில் பிளஸ் பண்ணுவேன், அதில் ரொம்ப சிறப்பாக ரேச்சலுக்கு தான் ரொம்ப நம்ம வாழ்த்தணும். நான் நீங்கள் வாசிக்கிற பாருங்க, ஷீலா கேத்தரின் கிளாப் பண்ணுங்க, அப்புறம் சுனிதி ரேச்சல், வனிதா ஜான்சன், முஹீனா, அப்புறம் சபிதா முல்லர், ஜூட் அதிசயராஜ், டாக்டர் முகில்ராஜ், பிரதர் ஜேபஸ் நித்யராஜ். ஜேபஸ் நித்யராஜுக்கு காசு குறைச்சி தரணும், 3 சொல்ல பலன். ஆனாலும் அவருக்கு செலக்ட் பண்ணுற லிஸ்டில் ஆகவே 8 பேர் சொல்லியிருக்கிறாரு, 8 பேருக்கும் கிஃப்ட் கொடுப்போம். அதில் ரொம்ப ஸ்பெஷலாக ரேச்சல் கவனிங்க, ரேச்சல் வந்து என்னுடைய மகள், எனக்கு இதுக்கு வந்து ஸ்பெஷல் கிஃப்ட் தரப்பார். தம்பி லைவில் காட்டுறேன், இதுக்கு வந்து நான் வந்து தனியாக நான் என் பர்சனல் வந்து 1000 ரூபீஸ் கொடுக்க போகிறேன் குழந்தைக்கு பிளஸ் பண்ணேன். ஏன்னா என்ன ஸ்பெஷல்ட்டா, 21 இயர்ஸ் இவங்க வீட்டில் பிரபலமான ஆளாக இருக்காங்க, அமெரிக்கா யூஎஸ் போகிறவங்களாம், அவங்களாம் வரலை, இந்த மகள் டெய்லி வந்தால் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பக்தியுள்ள மகள். நான் கூட அன்றைக்கி ஃப்ரைடே சாப்பாடு தரும்போது இப்படி குனிஞ்சி கை வைத்து பவ் பண்ணி வாங்குகிறான், ரொம்ப பக்தியுள்ள மகள். 21 டேஸ் வந்தாப்பில் ரொம்ப அழகாக சொன்னாப்பில், அதனால் எல்லோரும் கொஞ்சம் ரேச்சலுக்கு ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுங்க, நல்லா கிளாப் பண்ணுங்க பார்க்கலாம், நல்லா கிளாப் பண்ணும்.
அந்த பகல் ரெகுலரா வந்தது படிச்சது குட்டி பிள்ளைல வந்த 40 பேர் ரொம்ப லீஸ் கேர்ள். ஆகவே மகளை கத்தர் ஆசீர்வதிப்பாராக. சொன்ன எல்லாருக்கும் நன்றி. கவனிங்க, நீங்க வரீங்களோ வரலையோ இல்லை, இது வந்து தேவன் நம்முடைய ஸ்தாபனத்துக்கு கத்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார், வாக்கு தத்துவம். ஆகவே இதை நீங்க சொல்லி டெய்லி ஜெபிக்கணும், முடிஞ்சா மனப்பாடம் பண்ணும். மனப்பாடம் பண்ணணும், இந்த ஷீட் வச்சு ஜெபிக்கணும். என்ன ஜெபிக்கிறது தெரியுமா? இந்த வருஷம் பலன் கொடுப்பேன்னு சொன்னீங்களா, ஆண்டவரே எனக்கு பலன் கொடுங்கப்பா அப்படி சொன்னீங்கன்னா கத்த கட்டாயம் இந்த வருஷம் பலன் கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்துவார். ஆமேன், ஆமேன் சொல்லுங்க. இன்னைக்கு கடைசி நாள் பலன். என்ன பலன்னா கடைசி நாள் பலன். வாசிக்க கேட்போம், 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 9:12-12. இந்த தர்ம சகாயமாகிய பணிவிடை பரிசுத்தவான்களுடைய குறைவுகளை நீக்குகிறதும் அல்லாமல் அநேகர் தேவனை ஸ்தோத்தரிப்பதினாலே சம்பூர்ண பலன் உள்ளதாயும் சம்பூர்ண பலன் உள்ளதாய் இருக்கும். அப்போஸ்தலர் பவுல் கொரிந்துக்கு எழுதும்போது சொல்றாரு, இந்த தர்ம சகாயம் பண்றல அவங்களுக்கு ஆண்டவர் சம்பூர்ணமான பலன் தருவாராம். கைகளை தலையிலேயே சுகபலா. சோ இந்த வசனத்தை வைத்து இன்னைக்கு கடைசி நான் தியானம்னா, ஒரு தேவ பிள்ளைக்கு ஆண்டவர் சம்பூர்ணமான பலனை தருவார். எல்லா கை வைத்தாமே சொல்லுங்க பார்க்கலாம். சம்பூர்ணம் என்று சொன்னால் முழுமை என்று பொருள்படும். சம்பூர்ணம் என்று சொன்னால் நிறைவு என்று பொருளும். இன்னைக்கு நிறைவு நாள் அல்ல, 21 நாளுக்கு நிறைவு பண்ணுகிறபடியால் இந்த பலனை தலைப்பாக வைத்து கொஞ்ச நேரம் தியானம் பண்ணப்போகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தீர்க்க தரிசனமா சொல்லுகிறேன், இந்த 2021 டிசம்பர் முடிவதுக்குள்ளாக வானத்து பூமியை படைத்த கர்த்தர் சம்பூர்ண நாயகர் உனக்கு சம்பூர்ணமான பலனை கொடுப்பார். கைகளை தட்டி நல்லா ஜோரா கைகளை தட்டி, அப்படி என்றால் முழுமையான பலனை கொடுப்பார், நிறைவான பலனை கொடுப்பார், பூர்ணமான பலனை கொடுப்பார். அரைகுற பலன் அல்ல, ஒரு நிறைவான பலன். அல்லேலூயா. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. நீங்க செயின்ட் பால் பாத்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 6:9-8 அந்த கொரிந்து சபையை பிளஸ் பண்ணும்போது சொல்றாரு, நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும். போதும், எல்லாவற்றிலும் எப்பொழுதும். தம்பி அங்கங்க நடக்கூடாது, உட்காருங்க எல்லாரும். நீங்க எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமா இருக்க வேண்டும் பிளஸ் பண்றாரு. இப்ப நான் சொல்றேன் சைன் பால் மாதிரி, நீங்க ஆமே சொன்னோம், நீங்கள் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் சம்பூர்ணமா இருக்க வேண்டும். நிறைவாக்கப்படுகிறது இந்த வருஷம் திருப்தி நாடிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நீங்க எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாக இருப்பீர்கள். ஆமேன். அவர் சொல்றார் பாருங்க, 2 கொரிந்தியர் 9:11, நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூர்ணம் உள்ளவர்கள் ஆவீர்கள். எவ்விதத்திலும், அங்க வந்து எப்பொழுதும், இங்க எவ்விதத்திலும். 2 வருஷம் சொல்றேன், இந்த வருஷம் எப்படிப்பட்ட சூழல் வந்தாலும், கொரோனா வந்து இன்னொரு கொரோனா வரப்போதுன்றாங்க, அந்த கொரோனாக்கு செக் பண்ணவே முடியாது, செக் பண்ண முடியாத கொரோனாவும், அது என்ன கொரோனான்னு தெரியல. அந்த கொரோனா வரப்போகுது, திருப்பி தமிழ்நாட்டில் லாக்டவுன் அறிவிப்பார்கள், எலெக்ஷன் முடிஞ்ச மறுபடியும் லாக்டவுன் அறிவிக்க, மறுபடியும் பயங்கரமான பிரச்சனைலாம் வரப்போகுது. நான் சொல்ற தீர்க்க தரிசனமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எவ்விதத்திலும் எல்லாவற்றிலும் பலன் கொடுக்கிற கேத்தர் இந்த ஆண்டு உங்களை சம்பூர்ணமான பலனை கொடு சந்தோஷப்படுத்துவார். இந்த வருஷம் சம்பூர்ணமா கையை தட்டி அந்நிய பாஷை பேசி சோத்திரம் என்று ஆர்ப்பரியுங்கள். சம்பூர்ணம் ஆரம்பமாகிறது, குறைவு நிறைவாக்கப்படுகிறது, பற்றாக்குறை நீக்கப்படுகிறது. கர்த்தர் இந்த வருஷம் உங்களை சம்பூர்ண பலனை ஆசீர்வதிக்க போகிறார். சம்பூரண எல்லாரும் சேர்ந்து மண்ணிற்காக மாட்டேன், பேரும் மண்ணிற்காக மாட்டேன்.
சிறப்பா சிறப்பு விருதமா நடந்து இருக்கிறாரு. தம்பி நம்ம சிஸ்டம் தெரியாதா சீஃப் கெஸ்டா நடந்துக்கிறதுக்கு ஆன்லைன்ல ப்ரோக்ராம் பண்ணி உட்கார சொல்லு ஒரு இடத்துல. ஹல்லேலூயா. இன்னைக்கு செய்தியின் தலைப்பு ஒரு தேவ பிள்ளைக்கு தேவன் கொடுக்கும் சம்பூர்ணமான பலன்கள். ஒரு அஞ்சு பலன் சொல்ல போறேன். எல்லாத்தையும் சம்பூர்ணம் சம்பூர்ணம் வரும். ஒரு அஞ்சே பலன்கள் வேகமா சொல்ல போகிறேன். மறுபடியும் சொல்றேன், நாங்கள் ஏற்கனவே பட்ட செய்தி வேணும்னா நீங்க ஆலயத்தில் பெற்றுக்கொள்ளலாம். வாசிக்க கேட்போம். முதலாவதாக 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 6:17. 1 தீமோத்தேயு 6:17. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் இங்க பாருங்க, சம்பூர்ணமாய் போதும், சகலவிதமான நன்மைகளை சம்பூர்ணமாய் கொடுக்கிற. அப்ப சம்பூர்ணமான தேவன் முதலாவது எப்படிப்பட்ட பலன் தருகிறாராம்? முதல் பலன் சம்பூர்ணமான நன்மை. சொல்லுங்க, வாயை திறந்து சத்தமா சொல்லணும். வலைகத்தை சொல்லு, இந்த ஆண்டு சம்பூர்ணமான தேவன் எனக்கு சம்பூர்ணமான நன்மை என்ற பலனை தருவார். ஆமென். இந்த நன்மை என்பது தேவ கொடுக்கிற பலன். ஒருத்தருக்கு வேலை இல்லாம இருக்க வேலை கிடைச்சு வச்சுங்க, உடனே அந்த வேலை கிடைச்ச ஆளை கொடுத்து அவன் தகுதியை கொடுத்து யோசிக்க மாட்டோம். அவன் என்னென்னா பண்ணா அதனால அவனுக்கு வேலை கிடைச்சி சொல்லுவோம். ஒருத்தருக்கு சீட்டு கிடைச்சி வச்சுங்க, ஒருத்தர் கல்யாணம் ஆகுது வச்சுங்க, ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகுது, ஜோகம் விடுறோம், அவன் கல்யாணம் ஆகுது, என்ன சொல்லுவோம்? அவங்க அழகை கொடுத்தோம், ஸ்டேட்டஸுக்கு சொல்ல மாட்டோம். அந்த அம்மா எப்படி சர்ச்சுக்கு வந்து தருவோம், எப்படி கொடுத்து தெரியுமா? இறைவன் கொடுத்த பலன் நல்ல லைஃப் செட்டில் ஆயிருக்கு. சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? எனக்கு அப்படி தான் சொல்கிறாங்க. என் வாழ்க்கை நன்மைகள் வரும்போது, என்னுடைய ஊழியத்து நன்மைகள் வரும்போது, அந்த நித்திராசனை பண்ண அந்த தியானம், அந்த ஜபம், அந்த உபவாசம் தான் அவங்க ஆண்டு கொடுத்த அந்த நன்மை, கர்த்தர் கொடுத்த பலன் என்று சொல்வார்கள். கைகளை உயர்த்து அலையிலேயே சொல்ல போகலாம். ஸோ முதலாவதாக ஆண்டவர் சம்பூர்ணமான பலன் அப்படி என்ன ஆசீர்வாதம் கொடுப்பாராம்? சம்பூர்ணமான நன்மையை தருவார். நான் இப்போ தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன், கிராமத்தில் வந்த பிள்ளைகள், ஆண்டையில் வாட்ச் பண்ணுற பிள்ளைகள், எனக்கு நன்மையே இல்லையா அப்படின்னு சொன்னீங்கன்னா, இல்லை நன்மையில் ஒரு குறைவிரிச்சு சொன்னால், முதலாவதாக சம்பூர்ணமான நன்மை, வசனம் தெளிவாக வருது, சம்பூர்ணமான நன்மைகளை கொடுக்கிற, முதலாவது சம்பூர்ணமான நன்மையை தருவார். கையை வைத்து எல்லாம் அல்லையிலையா சொல்லுவலாம். வேலை இல்லாத யாராவது வந்திருப்பீங்க சொன்னால், திருமணம் ஆகாத யாராவது இங்கே இருப்பீங்கன்னு சொன்னால், குழந்தைகளாக யாராவது இருப்பீங்கன்னு சொன்னால், இயேசுவி நாமத்தினாலே இந்த நிறைவு விழாவிலே கடைசி நாளிலே பலன் என்ற தலைப்பிலே ஒரு வார்த்தை தீர்க்கசம கடந்து வருகிறது. முதலாவதாக சம்பூர்ணமாக நன்மை என்ற பலனை கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்துவார். ஹல்லேலூயா. முதல் பலன் நல்ல கவனிங்க, முதல் பலன் சம்பூர்ணமான நன்மை என்ற பலனை தருவார். இரண்டாவதாக சங்கீதங்களின் புஸ்தகம் 68:9. சங்கீதம் 68:9. தேவனே சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணினி. போதும். இரண்டாவது என்ன பலன் தருவாராம்? சம்பூர்ணமான மழை. இரண்டாவது என்னது? கேட்ப பதில் சொல்லணும். முதல் என்னது? இரண்டாவது மழை. நல்லா இரண்டாவது சம்பூர்ணமான இந்த மழையும் தேவன் கொடுக்கிற பலன் தான். சில பட்டணத்தில் மழையே பெய்யாது. அப்போ ஏன் இந்த பட்டணத்தில் மழை பெய்யறேன்னா, அது தேவன் கொடுக்குற பலன். சில படத்தில் நல்லா மழை பெய்யும். அப்போ வானத்தை திறந்து மழையை கொட்டி அந்த பட்டணத்தை ஆசீர்வதிக்கிறவர் மழைகளின் தகப்பனாகிய கர்த்தர், மழைக்கு அதிகாரியாகிய கர்த்தர். எனக்கு தெரியுங்க, சில மாவட்டத்தில் மழையே வராது. திருநெல்வேலியில் திசைன்னு விளையாட ஒரு பகுதி இருக்கு, அது பக்கத்தில் மடத்தச்சம்பாடு ஒரு இடம் இருக்கு, அங்கே பல வருஷம் மழையே இல்லை. நானும் என் தம்பியும்
98 ஆண்டு கன்வென்ஷன் ஸ்பீக்கரா போயிடும். எப்போ நான் சொல்ல 94 ஊழிய ஆரம்பிச்சு 4 வருஷத்துல. அப்போ அந்த 5 நாள் கூட்டம், புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு, அந்த கூட்டத்தை நடத்துற ஆள் சொன்னாங்க, ஐயா எங்க கிராமத்துல மடத்தச்சு வல 10 வருஷமா மழை இல்லையா, எத்தனை வருஷம் சொல்லுங்க. சாரால் நவராஜன் ஒரு அம்மா ஊழியத்துக்கு வந்தாங்க. அப்போலாம் அவங்க பிரசங்கம் பண்ணும்போது கை தட்டி பாட்டு பாட சொன்னாலும் அவங்க இடையில பாடுவாங்க நம்மள மாதிரி. ஜனங்க சரியா பாடலையாம், பாடும் போது 2 கரம் உயர்த்தி இவங்க சரியா பாடலையா ஆண்டவரே பார்த்து கொடுத்து போயிடலாம், அன்னையிலேருந்து மழை இல்லையா. சாரோட பாட்டு பவர்ஃபுல் பாட்டு, 10 வருஷம் மழை இல்லையா. நான் சொன்ன கவலைப்படாதீங்க, நானும் பிரதர் ஜோமும் டெய்லி கன்வென்ஷன் கடைசி நாள் ஆண்டவரே இந்த மரத்தச்ச பாடுக்கா நான் ஜெபிக்கிறேன், 10 வருஷம் வாழ அணக்கப்பட்டிருக்கேன், இவங்க பண்ண கிரியா பலனா தெரியல, நீங்க தான் பலன் கொடுக்குற. நாங்கள் கன்வென்ஷன் கூட்டம் முடிஞ்ச பிறகு மழை போடணும் ரொம்ப பாரத்தோடு ஜெபிச்சோம், அற்புதமாக கூட்டம் முடிஞ்சு வந்த பிறகு 15 நாள் சரியான மழை அந்த தேசம் அதை பட்டத்தை போயிடுது. கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அப்போ இந்த மழை அப்படின்னு ஒரு ஆசீர்வாதத்தை உங்கள் பெரியல காங்கேயத்தில் மழை பெய்யலைன்னா தேவன் கொடுக்குற பலன் தான். அப்ப மழை என்ற ஒரு பலனை கர்த்தர் தான் கொடுக்கிறாராம். எப்படிப்பட்ட மழையை தருகிறாராம், ரெண்டாவது சம்பூர்ணமான மழை. நான் சொல்ற சம்பூர்ணம் சம்பூர்ணம் சொல்லணும், முதலாவது சம்பூர்ணமான நன்மை, ரெண்டாவது சம்பூர்ணம் அர்த்தம் முழுமை நிறைவு குறைவில்லைன்னு அர்த்தம். அப்ப ரெண்டாவது சம்பூர்ணமான மழை என்ற பலனை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. சொற்பமாய் சொற்பமாய் அல்ல தீயலாய் பெய்யட்டுமே, சொல்லுங்க சொற்பமாய் சொற்பமாய் அல்ல தீயலாய் பெய்யட்டுமே, அருள் நீராலமாய் சம்பூர்ணமான மழை மிக மந்தாறு மூண்டா காடான நீலத்திலே சேலிப்போம் மூன்றாவதாக, முதல்ல சம்பூர்ணமான நன்மை என்ற பலன், இரண்டாவது சம்பூர்ணமான மழை என்ற பலன், மூன்றாவதாக யோபார்த்த நற்செய்தி. நான் சொல்ற வசனத்துல சம்பூர்ணம் பதம் வரும். 3:29 யோவான் 3:20 பின்பகுதி பண்ணி பின்பகுதி. இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு சம்பூர்ணமாயிற்று. யோவான் சொல்றாரு இந்த சந்தோஷம் எனக்கு சம்பூர்ணமாயிற்று. மூணாவது சம்பூர்ணமான சந்தோஷம். மூணாவது என்ன பலன் சொல்லுங்க, நிறைவான சந்தோஷம் தருவார். எப்படி பெருத இந்த வருஷம் எப்படி ஓடிச்சு, ஏதோ ஒரு நாளைக்கு சந்தோஷம் ஒரு நாளைக்கு துக்கம், எப்படியோ முடிஞ்சிச்சு அவங்கள மாதிரி இல்லை எப்படியோ அப்படி இல்லை. இந்த ஆண்டு முழுவதும் சந்தோஷத்து குறைவா இருக்க பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறேன், அவர் சம்பூர்ண நாயகர், அவர் சம்பூர்ணத்துக்கு புறப்படும், அவர் திருப்தி நாயகர், இந்த ஆண்டு நமக்கு திருப்தி என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். மூன்றாவதாக சம்பூர்ணமான சந்தோஷம் என்ற பலனை கர்த்தர் தருவார். உங்க வீட்டில் சந்தோஷம் இல்லையா, உங்க குடும்பத்தில் சந்தோஷம் இல்லையா, உங்க சபையில சந்தோஷம் இல்லையா, உங்க வேலையில் சந்தோஷம் இல்லையா, அவர் சந்தோஷத்தை கொடுக்கிற தேவன். இந்த ஆண்டு மூன்றாவது சம்பூர்ணமான சந்தோஷம் என்ற பலனை தருவார். ஹல்லேலூயா. சந்தோஷம் பொங்குதி, கை தட்டி பாடு, சந்தோஷம் பொங்குதி, சந்தோஷம் என்ன பொங்குதி, ஹல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், ஜீசஸ் முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதி, எல்லாம் கை தட்டி பழைய பாடு, சந்தோஷம் பொங்குதி, சந்தோஷம் பொங்குதி, சந்தோஷம் என்னில் பொங்குதி, ஹல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதி. அவர் அன்பு கூறலே, அவர் அன்பு கூறலே அழைத்தது என்னையே.
பாவம் நீங்கிட்டே. மூணு காரியம் சொல்லுகிறேன், மூணு காரியம் என்ன சம்பூர்ணமான பலன் தருவாரு. நம்பர் ஒன், குட் சம்பூர்ணமான நன்மை. நம்பர் டூ, சம்பூர்ணமான மழை. நம்பர் த்ரீ, சம்பூர்ணமான. நம்பர் போர், நான்காவதாக யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம், இங்கே சம்பூர்ண ஒரு பதம் வரும். இரண்டாம் அதிகாரம் 26 வாக்கியம், நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு. சாப்பிட்டு போதும், சம்பூர்ணமாக சாப்பிட்டு. சாப்பாடு சொன்னா ஆகாரம் என்று பொருள்படும். நாலாவது, சம்பூர்ணமான ஆகாரம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா தேவைகள் என்று பொருள்படும். ஆகாரம் என்ன தெரியுமா? தேவைகள். நாலாவது, சம்பூர்ணமான ஆகாரத்தை இந்த ஆண்டு உனக்கு கொடுப்பார். எத்தனை பேர் ஆமே சொல்லுங்க. இந்த வருஷம் உனக்கு சாப்பாட்டு குறைவு இல்லை, ஆமேன்னு சொல்லுங்க. இந்த வருஷம் நல்ல சாப்பாடு தரப்போகிறார். சாப்பாடு சொன்னா ஸ்பிரிச்சுவல் மீனிங், தேவைகள் என்று பொருள். இந்த வருஷம் உன் தனிப்பட்ட தேவை, உங்க சபை தேவை, உங்க குடும்ப தேவையை ஆண்டவர் அற்புதமாய் சந்திப்பார். ஒரு பூரணமான சந்திப்பை நீங்க காண்பீர்கள். அப்ப நான்காவது குறிப்பு, சம்பூர்ணமான ஆகாரம். கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்க போகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 119 சங்கீதம் 96 வாக்கியம், சகல சம்பூர்ணத்திற்கும் எல்லையை கண்டேன். எல்லையை கண்டேன், சகல சம்பூர்ணத்துக்கும். இப்ப கடைசியாக சம்பூர்ணமான எல்லை. கடைசி என்னது சொல்லுங்க, வாயை தரது. இந்த எல்லை அப்படின்னு சொன்னா உனக்குன்னு குறிக்கப்பட்ட ஆசீர்வாதம் என்று பொருள்படும். உனக்குன்னு வைத்திருக்கிற ஆசீர்வாதம், உனக்கு நியமித்த ஆசீர்வாதம். நான் சொல்றேன், இந்த வருஷம் உனக்கு நியமித்த, உனக்கு குறிக்கப்பட்ட, உனக்கு ஒதுக்கப்பட்ட ஆசீர்வாதத்திலே குறைவு கிடையாது. ஒரு சம்பூர்ணத்தை கத்த கட்டளையிட போகிறார். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த, அல்லேலூயா. தீங்கு தொடராமல் கரம் பிடிப்பார், அவர் அருளை செய்வார், மகிழ்ச்சியால் நிறைத்திடுவார். அவர் அருளை செய்வார், மகிழ்ச்சியால் நிறைத்திடுவார். கர்த்தரு ஆசீர்வாதமே, ஐஸ்வர்யம் தந்திடுவே, அதனோடே அவர் விதனை கூட்டார், அதனோடே அவர் விதனை கூட்டார். என்னுடைய செய்தியை முடிக்க விரும்புகிறேன். நம்முடைய தேவன் பலன் கொடுக்கிறவர். இந்த நிறைவு நாளிலே, கடைசி நாளிலே ஒரு பலன் கொடுக்கிறாராம், சம்பூர்ணமான பலன். சொல்லுங்க, எல்லாரும் கையை போய் தலையில சொல்லப்படலாம். வலைகத்து சொல்லு, இந்த ஆண்டு, ஹலோ சத்தமா சொல்ல முடிக்க போற, இந்த ஆண்டு சம்பூர்ணமான தேவன் எனக்கு சம்பூர்ணமான பலனை தருவார். என்னென்ன பலன்? அஞ்சு பலன் சொல்ல, சம்பூர்ணமான அஞ்சு. என்ன? நம்பர் ஒன், சம்பூர்ணமான நன்மை, சம்பூர்ணமான மழை, சம்பூர்ணமான சந்தோஷம், சம்பூர்ணமான ஆகாரம், சம்பூர்ணமான எல்லை. நல்லா கை தட்டுங்க, பாருங்க கை தட்டுங்க. ஓகா பஹுதாரபா ஹடாரபா ஹவுஷா ரகுதாராவா. அப்படியே முழங்கால் படிக்கிட்டு முட்டி போட முடியாதவங்க எழுந்து நிற்கலாம். ஒரு பெரிய பிளஸ்ஸிங் இறங்கப்படுறது. அந்த சாவு, அந்த குறைவு, பற்றாக்குறை முறிக்கப்பட போகிறது. நான் ஒரு பல்லவியை பாடப்போகிறேன். ஓஷாபா ஹவுதா ராபா. இந்த நிறைவு நாளில், 21 நாளிலே டா ரகுதா ராபா, ஒரு சம்பூர்ணம் இறங்கி வர. எத்தனை வருஷம் உனக்கு குறைவு இல்லை? எத்தனை வருஷம்? முட்டி போட முடிஞ்சவங்க முட்டி போடணும். நல்லா கவனிங்க, எல்லாருமே எழுந்து நிற்க முடியாது. என்னால் முட்டி போட முடியும், பாச நிறைவு ஆசீர்வாதம். என்னால் ஐ கேன் நீல் டவுன் அப்படின்னு சொல்லுங்க, முட்டி போடுங்க. இப்போ வானம் திறக்கப்பட போகிறது. வீட்டில் இருக்க அப்படியே முட்டி போடலாம், ஆன்லைனில் வா அப்படியே முட்டி போடலாம். இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே உடா ரகு தாராபா, உன குறைவு உண்டாக்கின சாபத்துக்குள்ளாக தண்ணிய அந்த சாத்தானின் வல்லமைகள் முறிக்கப்பட போகிறது. இன்னைக்கு சம்பூர்ணம் ஆரம்ப ஒரு நிறைவு, ஒரு சம்பூர்ணமான நன்மை, சம்பூர்ணமான மழை, சம்பூர்ணமான சந்தோஷம், சம்பூர்ணமான ஆகாரம், சம்பூர்ணமான எல்லை, இதோ பூரணம் இறங்கி வருகிறது. ஒரு அடி நான் பாடுறோம். அப்ப நீங்க எல்லாரும் கண்ணை மூடி முட்டி போட்டு ரெண்டு கரம் தூக்கி, ஆண்டவரே எனக்கு ஒரு சம்பூர்ணம் கொடுங்கப்பா, நம்முடைய சாபத்துக்காக நான் ஜெபம் பண்ண போகிறேன். எத்தனை வருஷம் குறைவு ஆண்டவர், எத்தனை வருஷம் பற்றாக்குறை, பத்தல பத்தல பத்தல, அது உங்களை விட்டு நீங்க போகிறது. என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ண ஒரு அடி பல்லவியை பாடுகிறேன். இப்பொழுது முழங்கால் படி பிள்ளைகளுமே கத்துடைய வல்லமை இறங்கி வர போகிறது. அந்த சாபம் முறிக்கப்பட போகிறது, ஒரு நிறைவு ஆரம்பமாக போகிறது. சம்பூரண ஆசீர்வாதங்களா ஜீசஸ் திருப்தியாய் அனுப்பிடுமே. ஜீசஸ் சம்பூரண ஆசீர்வாதங்களா திருப்தியாய்
முட்டி போடுங்க முட்டி போடுங்க தம்பி பிரதர் பிரதர் முட்டி போடுங்க பிரதர் இப்போ ஸ்டார்ட் ஆகுது இப்போ ஓபன் ஆகுது இயேசுவின் நாமத்தில் மைக் தம்பிகிட்ட ஒரு மைக் கொடுங்க நானும் என் தம்பி இணைந்து ஸ்தாபனத்தை இணைந்து உங்களை ஆசை சம்பூர்ணத்துக்காக எல்லாரும் கண்ணை மூடணும் மேடம் இருக்கிற பாஸ்டர்ஸ் எல்லாம் முட்டி போடணும் என் கூட சேர்ந்து ஜாயின் பண்ணி ஜெபிக்கணும் மக்களின் ஆசீர்வாத ஜெபிக்க நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம் எல்லாரும் கண்ணை மூடி ரெண்டு ஆன்லைன்ல வாட்ச் அப்படியே ஜாயின் பண்ணி ரெண்டு கடவு ஏற்றி ஒரே ஒரு சொட்டு கண்ணீர் விடுங்க எத்தனை வருஷம் ஆண்டவருடைய குறைவாப்பா இந்த வருஷம் திருப்தி ஆண்டல்லவா எத்தனை வருஷம் எனக்கு குறைவு கல்யாணம் ஆகலையே வேலை இல்லையே குழந்தை இல்லையே வருமானம் இல்லையே வீடு இல்லையே வாகனம் இல்லையே எத்தனை வருஷம் தருத்துறோம் பணம் வந்தா லட்சக்கணக்கா பணம் வந்தா போயிடுதே அந்த சாபம் இன்னைக்கு முறிக்கும் நிறைவினால் சம்பூர்ணமான பலனை ருசிக்கும் நாள் அழுது ஜோபனு கை வயத்து அழுது ஜோபனுங்க நானும் தம்பியும் இணைந்து இரட்டை ஒளியில ஒருவனப்படி ஜெபிக்க போறோம் அன்பின் பரலோக பிதாவே அருமையான கால நேரத்தில் யார் எல்லாம் எங்களோடு சேர்ந்து ஜெபிக்கிறார்களோ நீ சம்பூர்ணத்தின் தேவன் ஆண்டவர் நீ சம்பூர்ணத்துக்கு அதிபதி பாளையத்திலே வீட்டுக்குள்ள பாதையிலே எல்லையிலே எங்க குறைவு காணப்படுகிறதோ உமது ஐஸ்வரத்தின்படி எல்லா குறைவு நிறைவாக ஒரு நிறைவை சம்பூர்ணத்தை கட்டளவீராக ஒரு முழுமையை கட்டளையிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் சம்பூர்ணமான நன்மையை தருவீராக சம்பூர்ணமான மழையை பெய்ய சம்பூர்ணமான சந்தோஷத்தை தருவீராக சம்பூர்ணமான ஆகாரத்தை சம்பூர்ணமான எல்லையை கொடுப்பீராக ஒவ்வொருடைய வீட்டுக்குள் இப்பொழுது சம்பூர்ணம் இறங்கி வருகிறபடியா அந்த குறைவை உண்டுப்பின அசுத்தான் வல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நிறைவினாலே கட்டி பாதாளத்துக்கு அனுப்புகிற குறைவு பட தொடங்க சேகர சாபத்தின் வல்லமை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் முறிக்கப்படுவார் குறைவு படுத்துற பொல்லாத அசுத்தாவின் வல்லமை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செயலிழந்து போவார் குறைவு பட தொடங்க சேகர மந்திர வல்லமை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அழிக்கப்படுவார் சூனிய வல்லமை செயலிழந்து போவார் தலைமுறை சாப கட்டுக அடைக்கப்படுவார் பாவத்துல வந்த சாபத்தின் வல்லமை அறுக்கப்படுவார் அக்கிரம புத்தியில வந்த சாபத்தின் வல்லமை செயலிழந்து போவார் இப்பொழுது ரைட் நவ இப்பொழுது ரைட் நவ ஒரு நிறைவு ஒவ்வொரு இறங்கி வருவதாக கர்த்தர் சொல்லுகிறார் அநேகருடைய கரத்தை தொட்டு கையில் கிரீத்து சாபத்தை முறிக்கிறேன் இந்த நாள் முதல் கொண்டு கரத்தின் பலனை நீங்க அனுபவிப்பீர்கள் நிறைவான பல சம்பூர்ணமான பல முழுமையின் பல சம்பூர்ணமான மழை சம்பூர்ணமான சந்தோஷம் கொடுத்து கர்த்தர் மகிழ பண்ணுகிறார் கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும் கர்த்தர் கொடுத்த வெளிப்பாட்டுகளுக்காக உங்களுக்கு கரங்களை கர்த்தர் பிளஸ் பண்ணபடி கைகளை தட்டி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே எல்லாம் கை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம் எந்த குறைவெல்லாம் நம்ம ஆண்டவர் நம்முடைய ஸ்தாபனத்தின் வாக்குத்தத்தை பட ஒரு அடி பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம் உந்தன் குறைவெல்லாம் உட்காருவோம் நீ நன்மைகள் எல்லாம் நல்கிடும் கை தட்டி பாடு கை தட்டி பாடு குறைகள் எல்லாம் நிறைவாக்க தப்தி திருப்தி நன்மையை அருளி திருப்தியாக்குவா இந்த ஆண்டு முழுவதும் திருப்தியாக்குவா நன்மையை அருளி திருப்தியாக்குவா
கை கூப்பி தலை குனிந்து பவு பண்ணுங்க. நிறைவான ஆசீர்வாதத்தை வழங்க போகிறேன். ஆசீர்வாதம் உங்கள் சிரசிலே பாளையத்திலிருந்து இறங்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்துக்கு மேல் பிரகாசிக்கப்படுங்க மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பது பிதாவாக தேவனுடைய அன்பும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வல்லமையும் கிருபையும் பரிசுத்த அனுக்கரகம் ஆசீர்வாதப்படி நடத்தலும் இன்றும் என்று சதா காலமும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறுபடியும் பூலோகத்துக்கு வருகிற வரைக்கும் சம்பூர்ணமான நன்மை, சம்பூர்ணமான மழை, சம்பூர்ணமான சந்தோஷம், சம்பூர்ணமான ஆகாரம், சம்பூர்ணமான எல்லை என்ற இந்த சம்பூர்ண பலன்களை அனுபவித்து நீங்கள் மகிழ்ச்சிக்குள்ளாக்குற வரைக்கும் இருக்க கடவுது. எல்லாரும் வளர்ந்து நெஞ்சில் வைத்து ஒன்று சேர்ந்து சொல்லுவோ, என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி, முழுவலமே பரசுராமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி. எல்லா ரெண்டு கரை உயர்த்துக்கு போல நான் சொல்லுங்க, கத்தராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். சத்தமா சொல்லுங்க, கத்தராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். கத்தராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 9 மணிக்கு மறுபடியும் லைவ்ல சந்திப்போம். லைவ்ல வாட்ச் பண்ற பிள்ளைகள் 9 மணிக்கு புனித ஆராதனை கலந்து கொள்ள அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். காட் பிளஸ்.